வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். வணக்கம், நான் சுதீர். நாமக்கல் மாவட்டம் ஓடப்பள்ளி கிராமத்திலிருந்து வரேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல ரேங்க் 35 வாங்கியிருக்கேன். டிஎஸ்பி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் வந்து 2013 பிஇ ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கப்புறமா 3.5 இயர்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். என்னோட பேஷனுக்காக அதை ஜாபை பிட் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தேன். நான் யூபிஎஸ்சியும் பேரலாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியில் என்ன எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது முன்னே இருந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை காட்டிலும் இப்போ அதோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே அனலிட்டிக்கல் பேஸ்டாக இருக்குது. எதுவுமே டேட்டா அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே அனலிட்டிக்கல் பேஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இது மூணுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இப்போ புதுசாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸை படித்தாவே போதும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸை பற்றி சொல்ல போகிறேன். மார்க்கெட்டில் புது கரண்ட் அஃபேர்ஸ் புக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ், புதிய ஸ்கூல் புக்ஸ் வந்து நல்ல எலாபரேட்டாக இருக்குது. எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 40-50 மேத்தமெட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அது ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலம் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அடுத்து மெயின்ஸ் வரும்போது நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக நான் எடுத்து தனித்தனியாக ஃபைல் போட்டுட்டேன். அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் நானே க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டாபிக் குறைஞ்சது ஒரு 20 க்வெஷ்சன்ஸாவது நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் நியூஸ் பேப்பர் வந்து குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது நான் படிப்பேன். ஹிந்து பேப்பர் தரவாக படிப்பேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லேயும் சரி, இல்லை ஒவ்வொரு நியூஸ்லேயும் சரி, இன்பில்ட்டாக நிறைய மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெயின்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை இன்டர்வியூ பேனல்லேயே ஆகட்டும், உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும் ஹிந்து பேப்பர். அப்போ தான் உங்களால் மெயின்ஸும் சரி இன்டர்வியூவும் நல்லா பண்ண முடியும். ஸோ இன்டர்வியூ வரும்போது நான் ஏற்கனவே என்னோடய காலேஜில் என்சிசியில் இருந்திருக்கேன். காலேஜோட சீனியர் அண்டர் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். காலேஜோட பெஸ்ட் கேடட் அவார்டெலாம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு உங்களுடைய ப்ளஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ பேனலில் நீங்கள் வந்து சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். அது இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, இல்லை உங்களோட லைஃப்பில் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரு ஜாப்பில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் கை கொடுக்கும். எனக்கு காலேஜில் என்சிசி ப்ளஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், இது எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு இன்டர்வியூவில் ஒரு கலெக்டிவாக எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூஸ் பேப்பர் ரொம்ப எலாபரேட்டாக ரீட் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூவை பற்றி கேட்டாலும் நம்ம வந்து பல பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்மளால் சொல்ல முடியும். கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாகவும், அது இல்லாமல் நம்ம ஏதாவது புதுசாக ஒப்பீனியனும் நல்லா கொடுக்க முடியும். அப்போ அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்டர்வியூவில் இம்ப்ரெஸ் பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா இன்டர்வியூ அப்படிங்கிற போது நம்ம ஜஸ்ட் மைண்டில் மட்டும் வச்சுருக்கக்கூடாது, அதை கையில் எழுதியும் பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே நிறைய மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பயமும் சரி, அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே என்னோடய இன்டர்வியூ வந்து அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் வெற்றி அகாடமியோட டைரக்டர் சண்முகம் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவர் எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நிறைய ஹெல்ப் பண்ணார். இன்டர்வியூ வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான எல்லா வித ஹெல்ப்பும் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ், எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட் கோர்ஸ் மெட்டீரியல், 100% ஸ்காலர்ஷிப். வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்.